Hi buddies, hope you're doing fine. In the video, la exam tips pattaan paaka porom. So B.Ed exam la presentation vandu endha maari irukano and endha maalla vandu questions vandu irukum and eppadi vandu nama present pananum abindra pattaan paaka porom. So if you are ready, let's get started. B.Ed பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் மார்க்ஸ் அப்படின்ட்டு வந்து இருக்கும். இன்டர்னல் மார்க்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் டெஸ்ட், அசைன்மெண்ட், செமினார், அட்டண்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இன்டர்னல் மார்க் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இன்டர்னல் மார்க்ஸ் வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 30 marks. அதில் வந்து கிளாஸ் டெஸ்ட்லேருந்து ஒரு 10 marks வந்து எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அசைன்மெண்ட்லேருந்து ஒரு 10 marks, அப்புறம் செமினார்லேருந்து ஒரு 5 marks அண்ட் தென் அட்டண்டன்ஸ்லேருந்து 5 marks. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் மார்க் வந்து 30 marks, ரிமைனிங் 70 marks வந்து எக்ஸ்டர்னல் மார்க்காக வந்து வைப்பாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் வந்து எந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் 3 hours வந்து அந்த எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அண்ட் டோட்டலாக வந்து மார்க்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 70 marks, 5 onewards வந்து இருக்கும் அண்ட் 5 marks கொஷின் வந்து 5 questions வந்து கொடுத்து 3 questions வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அண்ட் 10 mark கொஷின் வந்து 10 கொடுத்து 5 அட்டன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அண்ட் மினிமம் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் எக்ஸாமில் 70 marks 33 marks வந்து எடுத்தோம் அப்படின்னா எக்ஸாமில் வந்து பாஸ். ஸோ பிஎட் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் க்வெஸ்சன் வந்து மொத்தமே வந்து 5 questions தான், 5 marks. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு பேப்பரை வந்து வேல்யூ பண்ணும்போது ஒரு பேப்பர் வந்து அந்த 5 onewords வந்து கரெக்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஓகே, உள்ள கண்டென்ட்டையுமே வந்து இந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ராப்பராக தான் வந்து எழுதியிருப்பான் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சி அண்ட் அந்த ஒரு இம்ப்ரெஷனில் தான் வந்து வேல்யூ பண்ணுவாங்க. அண்ட் பேப்பர் வேல்யூ பண்ணும்போது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ப்ரெசன்டேஷன் தான். 5 mark கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 3 pages வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். இதுவே 10 mark கொஷின்ஸ் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா 6 pages ஆகட்டும் வந்து இருக்கணும். அதே மாதிரி டோட்டலாக 40 pages மட்டும்தான் வந்து பிஎட் எக்ஸாமினேஷனில் வந்து இருக்கும் அண்ட் அதுக்கு மேலே வந்து இருக்கவே இருக்காது. ஸோ எந்த ஒரு ஸ்டூடெண்ட்னாலும் எந்த ஒரு கண்டென்ட் வந்து தெரியுதோ தெரியலையோ 40 pages வந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபில் பண்ணியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமினேஷனில் வந்து அவன் வந்து பாஸ். அண்ட் ப்ரெசன்டேஷனில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக 10 mark கொஷின் அப்படின்னா ஸ்னாப்சஸ் வந்து போட்டிருக்கணும். அதே மாதிரி ஸ்னாப்சிஸில் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே அந்த கண்டென்ட்லேயுமே வந்து இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் வந்து இருந்தே வந்து ஆகணும். ஒன்ஸ் ஒரு க்வெஸ்சனில் வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது கன்க்ளூஷனோட தான் வந்து கன்க்ளூட் பண்ணணும். அண்ட் வெறும் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இல்லை, மெயின் ஹெட்டிங்ஸும் வந்து நிறைய வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் அந்த மெயின் ஹெட்டிங்ஸ் மட்டும் வந்து இருந்தால் மட்டும் போதாது, அந்த மெயின் ஹெட்டிங்ஸ் கீழே சப் ஹெட்டிங்ஸும் வந்து ஆட் பண்ணணும். க்வெஸ்சன் நம்பர் வந்து எக்ஸாக்டாக அந்த க்வெஸ்சன் பேப்பரில் வந்து எந்த மாதிரி வந்து இருக்குதோ அண்ட் அதை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு தான் வந்து போடணும். அண்ட் ஹேண்ட் ரைட்டிங்க்கு வந்து ரொம்பவே வந்து பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். என்ன தான் வந்து எல்லா கான்செப்டும் வந்து எனக்கு தெரியுது, நான் சப்ஜெக்டிவாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து எழுதுவேன் அப்படின்ட்டு வந்து நினச்சாலும் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து அந்த 40 pages வந்து எழுதியிருந்தாலும் ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக இல்லை அப்படின்னா மார்க்ஸ் வந்து ஃபுல் மார்க்ஸாக வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக இருக்கணும் அண்ட் எந்த ஒரு க்வெஸ்சனுக்குமே வந்து எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஒரு கான்செப்டை வந்து எழுதினாலும் எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன் வந்து எழுதணும். அதே மாதிரி அந்த கான்செப்டுக்கு பேஸ்டாகி இப்போ எய்ம் இருந்துச்சு அப்படின்னா எய்ம் வந்து எழுதணும், அப்ஜெக்டிவ், இம்பார்ட்டன்ஸ், அதே மாதிரி அதோடைய கான்செப்ட் இது எல்லாமே வந்து இருக்கணும். அது போக அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா கோட்ஸ் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஒரு க்வெஸ்சன் வந்து இருக்குது அப்படின்னா அந்த க்வெஸ்சனுக்கு இது மட்டும்தான் ஆன்சர் அப்படின்ட்டு மட்டும் பார்க்காம ரொம்பவே வைட் மேனரில் நல்லாவே சர்ச் பண்ணி ஸோ இதோடைய கான்செப்ட் வந்து என்ன, இதோடைய ரோல் வந்து என்ன அண்ட் இதோடைய மீனிங் என்ன, இதோடைய டெஃபினேஷன் என்ன, கான்செப்ட் என்ன, எய்ம் என்ன, இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன அண்ட் இதோடைய இம்பேக்ட் வந்து எஜுகேஷனில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி A to Z அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வந்து எல்லாமே வந்து எழுதணும். அதே மாதிரி மற்ற ஆத்தர் வந்து இந்த ஒரு கான்செப்டை பற்றி எந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அண்ட் மற்ற எஜுகேஷனிஸ்ட் வந்து இந்த ஒரு கான்செப்டை பற்றி எந்த மாதிரி வந்து ஓவர்வியூ பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களுடைய வியூஸ் அண்ட் தாட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணணும்.
அண்ட் மைண்ட் மேப் வந்து நம்ம வந்து போடலாம். ஸோ மைண்ட் மேப் யூஸ் பண்ணி வந்து எழுதலாம். அண்டு வெறும் ப்ளூ பென் மட்டும் யூஸ் பண்ணாமல் பிளாக் அண்ட் ப்ளூ வைஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு பேப்பரில் வெறும் 10 லைன் மட்டும் எழுதினா போதும் அப்படின்ற மாதிரி வந்து இல்லாமல் மேக்ஸிமம் ஒரு 18 லைன்ஸ் ஆகட்டும் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்க்கணும். ஸோ நான் வந்து இவ்வளோ கேப் விட்டு வந்து எழுதியிருக்கேன் அண்டு இப்படி எழுதினா தான் வந்து நீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இல்லை. அட்லீஸ்ட் ஒரு பேஜுக்கு வந்து 18 லைன்ஸ் ஆகட்டும் வந்து இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ரொம்பவே மஸ்டான ஒரு விஷயம். அதே மாதிரி எந்த ஒரு கான்செப்டும் வந்து தெரியலை அண்ட் இந்த கொஷின் பற்றி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ட்டு வந்து எந்த ஒரு கொஷினையுமே வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு வந்து தெரியும் அண்ட் இந்த ஒரு கான்செப்ட்டுக்கு கீழே இந்த ஒரு விஷயம் வந்து எக்ஸாக்டாக இதுதான் வரும் அப்படின்ட்டு வந்து தெரியலனாலும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து எழுதினோம்னாலும் ஏதோ ஒரு விஷயம் அப்படின்ற சென்ஸ் அது ரிலேட்டடாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்மளுடைய தாட்ஸை வச்சு கூட வந்து எழுதலாம். கண்டிப்பாக வந்து இந்த கொஷனுக்கு எக்ஸாக்டாக இந்த ஆன்சர் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு கொஷின் வந்து அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து மீனிங் அண்ட் டெஃபினேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மைண்ட் மேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்னாப்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன். அதில் வந்து ஏதாட்டும் டைப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டைப்ஸ் எழுதலாம் அண்ட் அதோடைய ரோல் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ரோல் எழுதலாம், கான்செப்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கான்செப்ட் எழுதலாம் அண்ட் அந்த கொஷினுக்கு வந்து ஸ்கோப் ஏதாட்டும் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸ்கோப் இந்த மாதிரிலாம் வந்து எழுதலாம், நீட். ஸோ இந்த மாதிரி ஏ டு இசட் வந்து அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி எந்த ஒரு விஷயனாலும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஹப் திஸ் வீடியோ இல் பி யூஸ்ஃபுல் ஒன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தென். இஃப் ஹேவிங் எனி சஜஷன் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பை பாய்.